அனைவருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் டு தமிழ் லைட்ஸ் ஆஃப் சேனல். உலகம் யாருமே எதிர்பார்க்காத ஒரு முக்கியமான ஒரு டிராஃபிக் ஜாம் ஏற்படுது 2021. சுவேஸ் கனல் ஏற்பட்ட அந்த டிராஃபிக் ஜாம் தான் இப்போ ஒரு வழியாக அந்த டிராஃபிக் ஜாமை ஒரு முடிவுக்கு கொண்டு வந்திருக்காங்க. எவர்கிரீன் கப்பலை மறுபடியும் அவங்க மிதக்க வச்சுருக்காங்க. இதன் மூலம் அந்த எவர்கிரீன் கப்பலுக்கு பின்னால் இருந்து இயங்கக்கூடிய கிட்டத்தட்ட 300-200 கப்பல்கள் மறுபடியும் அந்த இயல்பு பொசிஷனுக்கு அவங்க போயிருக்காங்க. அதாவது மறுபடியும் அவங்க ட்ராவல் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. பட் இருந்தாலும் அந்த எவர்கிரீன் கப்பலை இப்போதைக்கு இந்த சுவேஸ் கால்வாயிலிருந்து அவங்க எடுக்க மாட்டாங்க. அதற்கான காரணம் சுவேஸ் அந்த கனலோட முக்கியமான ஆஃபீஸஸ் ஆர்கனைசேஷன் அமைப்புலாம் இந்த ஆக்சிடென்ட்டுக்கு பின்னால் யார் இருக்காங்க அதுக்கான கிளீனான இன்வெஸ்டிகேஷன் பண்ண பிறகு தான் அந்த கப்பலை வந்து அவங்க விடுவிப்பாங்க. அந்த கப்பலை பணி செய்யக்கூடிய பணியாளர்களையும் அவங்க விடுவிப்பாங்க. இதை பேஸ் பண்ணி நம்ம நாட்டோட ஷிப்பிங் இண்டஸ்ட்ரியில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான நபர் கேப்டன் சஞ்சய் பிரசாகர், நேஷனல் ஷிப்பிங் போர்டில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான நபர், ஸோ இப்போ என்ன கருத்து தெரிவிச்சிருக்காருன்னா, எவர்கிரீன் அந்த கப்பலில் வந்து இந்தியர்கள் கிட்டத்தட்ட 25 நபர்கள் வந்து பணியாளர்களாக அங்கே இருக்காங்க. ஸோ அந்த 25 நபர்களை அவங்க இப்போதைக்கு நிச்சயமாக விடுவிக்க மாட்டாங்க. இந்தியா மட்டும் இல்லைங்க, அங்கே இருக்க நிறைய கண்ட்ரிலேருந்து வந்தக்கூடிய லேபர்ஸ் யாருமே அவங்க ரிலீஸ் பண்ண மாட்டாங்க. பிகாஸ் எல்லாருக்கிட்டையும் இப்போ க்ளீனான ஒரு விசாரணை ஒன்று நடத்துவாங்க. அந்த விசாரணை முடிந்த பிறகு தான் அத்தனை நபர்களையும் அங்கே ரிலீஸ் பண்ணுவாங்க. ஸோ இதை பேஸ் பண்ணி இந்தியாவோட கவர்மெண்ட் கூட இப்போ கொஞ்சம் கன்சர்னாக தான் பார்த்துருக்காங்க. பிகாஸ் இந்த ஆக்சிடென்ட் மூலமாக அந்த சுவேஸ் கனலுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு இழப்பு ஏற்பட்டிருக்கு. ஸோ நிச்சயமாக அந்த பணியாளர்கள்கிட்ட ஒரு தீவிரமான ஒரு விசாரணை பண்ணாமல் அங்கே விட மாட்டாங்க. ஓகே, அடுத்த செய்தி, உடனே இந்திய பணியாளர்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை வருமானு சொல்லிட்டு நினைக்காதீங்க. ஆக்சுவலாக இது பிரச்சனை இல்லை, ஜஸ்ட் ஒரு ஆய்வு தான். இப்போ அந்த கப்பலை வந்து அவங்க அந்த சுயஸ் அந்த கால்வாய் பகுதிகளில் இருந்து இழுத்துன்னு போய் கிரேட் பிரிட்டன் என்று அழைக்கப்படும் அந்த ஏரி பகுதியில் எடுத்துன்னு போய் வச்சிருக்காங்க. ஸோ இப்போதைக்கு அந்த சுயஸ் கனலில் அங்கே என்ன நடந்துச்சுன்னு சொல்லிட்டு அந்த ஆய்வு மேற்கொண்ட பிறகு தான் அந்த நபர்கள்லாம் அவங்க விடுவிப்பாங்க. ஆக்சுவலாக இதில் என்ன ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் தான், இந்த எவர்கிரீன் கப்பலோட அந்த டெக்னீஷியன்ஸ் அந்த கம்பெனி, அதாவது எவர்கிரீன் கப்பல் வந்து ஒரு கம்பெனி வெண்டர் பண்ணிருப்பாங்களே, இந்த கப்பல் பேஸ் பண்ண அத்தனை தொழில்நுட்பம் சம்மந்தமான விஷயத்தை வந்து மேற்பார்வையிட ஒரு கம்பெனி அங்கே வச்சுருப்பாங்க. அந்த கம்பெனியோட பெயர் வந்து பென் ஹார்ட். அந்த பென் ஹார்ட் கம்பெனி மேனேஜ்மெண்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த கப்பலில் பணி செய்யக்கூடிய அத்தனை இந்திய பணியாளர்களும் சிறப்பாக பணி செஞ்சுருக்காங்க. நாங்கள் இந்த மாதிரி இக்கட்டான சூழ்நிலையில் 6 நாட்கள் நாங்கள் ரொம்ப கடுமையான நேரம்லாம் பார்க்காம நாங்கள் பணி செய்ய வேண்டிய ஒரு காலம் ஏற்படும் போது இந்தியர்கள் யாருமே சோர்வாடியாமல் ரொம்ப உத்வேகமாக வேலை செஞ்சாங்க. அது எங்களுக்கு ரொம்பவே வியப்பு கொடுக்குற ஒரு விஷயமா நாங்கள் பார்க்குறோன்னு சொல்லிட்டு பென் ஹார்ட் ஷிப் மேனேஜ்மெண்ட் வந்து தெரிவிச்சிருக்காங்க. ஸோ மோஸ்ட்லி பாசிட்டிவாக தான் இருக்கும். பட் இருந்தாலும் அந்த பணியாளர்களுக்கு ஒரு பாராட்டு, அது மட்டும் இல்லாமல் அவங்க ஃபேமிலிஸ் கொஞ்சம் கன்சர்னாக இருப்பாங்களே அவங்க இப்போ ரிட்டர்ன் ஆவாங்கன்னு சொல்லிட்டு, அதுக்காக தான் இந்த செய்தி நான் முதல் செய்தி நான் சொன்னேன். ஓகே, அடுத்த செய்தி, சைனாவோட ஒரு பிரபலமான நிறுவனமான ஷென்யாங் என்று அழைக்கப்படும் ஷென்யாங் ஏர்கிராஃப்ட் லிமிடெட் அந்த நிறுவனம் வந்து ஒரு வார்த்தையை சொல்லியிருக்காங்க. அமெரிக்கன்ஸுக்கு நிகராக நாங்களும் நிறைய நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் ஏர்கிராஃப்டை உருவாக்குவோம், 2021 அதற்கான பணிகளை நாங்கள் தொடங்கிட்டோம். ஸோ கூடிய விரைவில் அமெரிக்கன்ஸ் கிட்டே இருக்கக்கூடிய அந்த ஸ்டெல்த் ஏர்கிராஃப்ட் மாதிரியே சைனீஸ் கிட்ட நிறைய ஸ்டெல்த் ஏர்கிராஃப்டை நாங்கள் உருவாக்குவோம். ஸ்டெல்த் ஏர்கிராஃப்டாக மட்டுமே நாங்கள் சிறப்பாக ஒரு கேரியரை நாங்கள் உருவாக்குவோம், அதாவது விமானத்தை தங்கக்கூடிய கப்பல்களை நாங்கள் உருவாக்கோம்னு சொல்லிட்டு சைனா இப்போ அதிரடியாக அறிவிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ரஷ்யா அண்ட் சைனா இந்த 2 நாடுகளோட டிப்ளமாட் வந்து ஒரு கிளீனான ஒரு மெசேஜை ஜோ பிடன் அவர்களுடைய டீமுக்கு கொடுத்துருக்காங்க, அதாவது அட்மின்க்கு கொடுத்துருக்காங்க. என்னதுன்னா, நீங்கள் இனிமேல் எங்கள் நாட்டு விவகாரத்தில் நீங்கள் தலையிடாதீங்கன்னு சொல்லிட்டு சைனா மற்றும் ரஷ்யா இப்போ மாறி மாறி அமெரிக்கன்ஸுக்கு சொல்லியிருக்காங்க. இப்போ இந்த அளவுக்கு இந்த 2 நாடுகளும் கோவப்பட ஒரு காரணம் என்னதுன்னா, ரஷ்யா அமெரிக்கா கேட்க வேணா அவங்க பரம்பரையாக அங்கே சண்டை போட்டு இருப்பாங்க. ஆனால் சைனீஸ் இப்போ புதுமையாக அமெரிக்கன்ஸ் கிட்டே ரொம்ப கடுமையாக ஒரு மோதலில் ஈடுபட்டிருக்காங்க. சைனீஸ் வந்து அமெரிக்காவுக்கு வந்து கனடா சப்போர்ட் பண்ணாங்க. இப்போ ரீசெண்டாக யுனைடெட் நேஷன்ஸில் அந்த ஜிங்ஜாங் நடக்கக்கூடிய அந்த உய்கர் முஸ்லீம்ஸ் இஷ்யூக்கு எதிராக அமெரிக்கன்ஸ் பேசும்போது அதுக்கு கனடா அவங்க சப்போர்ட் பண்ணிட்டாங்கன்னு சொல்லிட்டு சைனா கனடா அந்த நாட்டை பார்த்து ரொம்ப கடுமையான ஒரு வார்த்தையை வச்சு இப்போ சொல்லியிருக்காங்க. ரன்னிங் டாக்ஸ் ஆஃப் யூஎஸ்ஏ, அமெரிக்காவுக்கு பின்னால் ஓடக்கூடிய நாய்கள் நீங்களா, நீங்கள் இங்கே பார்த்து பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டு சைனா கனடாவை பார்த்து விமர்சனம் பண்ணியிருக்காங்க. இதுக்கு கனடாவோட அதிபர் ஜஸ்டின் அவர்கள் கடுமையான ஒரு பதிலும் சொல்லியிருக்காரு. ஸோ நாங்கள் வந்து ஹியூமன் ரைட்ஸ் வயலேஷனுக்கு எதிரான ஒரு குரல் தான் நாங்கள் கொடுத்தோம், ஜிங்ஜாங்கில் அத்தனை தவறுகளை நீங்கள் தான் பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு கனடாவும் பதிலுக்கு இப்போ ரிப்ளை பண்ணியிருக்காங்க. போன வாரம் தான் யூகே, அதாவது இங்கிலாந்து மற்றும் சைனாக்கு ஒரு பஞ்சாயத்து ஒன்று போச்சு. இப்போ அந்த பஞ்சாயத்து சைனா மற்றும் கனடாக்கு இப்போ போயின்னு இருக்கு. ஸோ சைனீஸ் மாறி மாறி அத்தனை நாடுகள்கிட்டையும் சண்டை போட்டுன்னு தான் இருக்காங்க. நேற்றைய பதிவு நீங்கள் பார்த்துருப்பீங்க, பிலிப்பைன்ஸ் ஏற்கனவே செம்ம காண்டில் இருக்காங்க. இப்போ இதற்கு மத்தியில் கனடாவையும் அங்கே ஊசி பேத்திருக்காங்க. ஓகே, இந்தியா பேஸ் பண்ணி ஏதாவது ஒரு டிஃபென்ஸ் அப்டேட் இருக்கான்னு கேட்டிங்கன்னா இருக்குது. சவுத் கொரியா அந்த நாடு கூட இப்போ இந்திய அரசாங்கம் வந்து லைட் டேங்க் என்று அழைக்கப்படும் அந்த லைட் டேங்க்ஸ் சேர்த்துக்கான அந்த ஒப்பந்தத்தில் ஈடுபட போகிறாங்க. இதற்கு சவுத் கொரியாவோட டிஃபென்ஸ் மினிஸ்டர் சுச் ஊக்ஸ் அவர்களும் ஒப்பந்தம் தெரிவிச்சிருக்கார். அடுத்த செய்தி, இஸ்ரேல் நாட்டோட நேஷனல் செக்யூரிட்டி ஏஜென்சிஸ் அந்த நாட்டு மக்களுக்கு ஒரு முக்கிய அறிவிப்பு ஒன்று கொடுத்துருக்காங்க. நீங்கள் இஸ்ரேல் நாட்டோட சிட்டிசனாக இருக்கிற பட்சத்தில் யாருமே யுனைடெட் அரபிக் எமிரேட்ஸ், பஹரின், ஈரான், ஈராக்,
குறிப்பாக அந்த மிடில் ஈஸ்ட் இருக்கக்கூடிய இந்த நாடுகளுக்கும் நீங்கள் பயணமே போவாதீங்க கொஞ்ச நாட்களுக்கு, அது உங்களுக்கு பாதுகாப்பு இல்லாத ஒரு பயணமாக மாறிடும். ஸோ இஸ்ரேலோட சிட்டிசனாக நீங்கள் இருக்கிற பட்சத்தில் யாருமே அந்த டூர்லாம் போவாதீங்கன்னு சொல்லிட்டு அந்த நாட்டு மக்களுக்கு இப்போ இஸ்ரேலோட நேஷனல் செக்யூரிட்டி ஏஜென்சிஸ் ஒரு அறிவிப்பு ஒன்று கொடுத்துருக்காங்க. இந்த அறிவிப்பு கொடுக்க ஒரே ஒரு காரணம் தான், போன மாதம் கல்ஃப் ஆஃப் ஒமனில் இஸ்ரேலுக்கு சொந்தமான ஒரு ஷிப்பை வந்து ஈரான் தான் தாக்கிட்டாங்கன்னு சொல்லிட்டு பெஞ்சமின் நேத்தின் அவர்கள் சொல்லியிருப்பார். ஆனால் இப்போ உண்மையாகவே இஸ்ரேலோட ஒரு ஷிப்பை வந்து ஈரான் அவர்கள் தாக்கியிருப்பாங்க. ஸோ ஈரானால் தாக்கப்பட்ட இஸ்ரேலோட அந்த கார்கோ ஷிப் இப்போ இந்தியோட துறைமுகத்துக்கு வந்திருக்கு. அது போன வாரம் நடந்த ஒரு செய்தி. போன வாரம் வந்து தன்சானியா என்று அழைக்கப்படும் அந்த நாட்டிலிருந்து அரேபியன் சி வழியாக இந்தியோட துறைமுகத்துக்கு ஒரு ஷிப் ஒன்று வந்திருக்கு. ஸோ அந்த ஷிப் வந்து இஸ்ரேல் நாட்டை பேஸ் பண்ண ஒரு கார்கோ ஷிப். அந்த ஷிப்பை தான் இப்போ ஈரான் அவர்கள் தாக்கியிருக்காங்கன்னு சொல்லிட்டு இஸ்ரேல் மறுபடியும் நம்புறாங்க. அதற்கு பல ஆதாரத்தையும் அவங்க காமிக்கிறாங்க. பட் அந்த ஷிப் தாக்கப்பட்டாலும் ஒரு வழியாக இந்தியாவோட முந்திரா என்று அழைக்கப்படும் ஒரு துறைமுகத்துக்கு இப்போ ரீச் ஆயிருக்கு. ஸோ அந்த துறைமுகம் எக்ஸாக்டாக குஜராத்தில் இருக்கக்கூடிய ஒரு துறைமுகம். பட் இந்தியாவோட எம்இஏ மினிஸ்டர் ஆஃப் எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸில் இருந்து இதுவரைக்கும் இந்த ஒரு பதிலும் வரலை. இந்தியா சொன்ன ஒரே ஒரு பதில் என்னதுன்னா, இஸ்ரேல் மற்றும் பாலஸ்தீனா குறிப்பாக இப்போ இஸ்ரேலில் எலெக்ஷன் நடக்க போகுது. ஸோ இந்த பிரச்சனைகளெல்லாம் நீங்கள் அமைதியாக நீங்கள் பேசி முடிச்சிக்கோங்க. பிகாஸ் இன்றைக்கு வரைக்கும் இந்த தாக்குதல் யார் பண்ணாங்கன்னு சொல்லி தெரியல. ஈரான் பண்ணாங்களா இல்லாட்டி பாலஸ்தீனா பேஸ் பண்ணி இயங்கக்கூடிய அந்த தீவிரவாத அமைப்புகள் பண்ணாங்களான்னு சொல்லி தெரியல. பட் இஸ்ரேலை பொறுத்த வரைக்கும் இது ஈரான் பண்ண ஒரு தாக்குதல் தான், அதற்கான ப்ரூஃப் அங்கே காட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இதன் காரணமாக தான் அந்த நாட்டு மக்கள் யாருமே அந்த நாடுகளுக்கு ட்ராவல் பண்ணாதீங்கன்னு சொல்லிட்டு இப்போ ஒரு அறிவிப்பு ஒன்று கொடுத்துருக்காங்க. ஓகே, அடுத்த செய்தி. பாகிஸ்தான் அரசாங்கம் வந்து துருக்கியோட சன்மார் என்று அழைக்கப்படும் ஒரு ஷிப் பில்டிங் நிறுவனத்துக்கிட்ட 33.46 மில்லியன் டாலர் செலவு பண்ணி ஒரு முக்கிய ஒப்பந்தத்தில் ஈடுபட இருக்காங்க. அதற்கான காரணம் ASD டக் போட்ஸ். ஸோ இந்த மாதிரி போட்ஸ் இப்போ நீங்கள் ஒரு புகைப்படம் பார்க்குறீங்களே, இந்த மாதிரி 4 போட்ஸ் அவங்க வாங்க போகிறாங்க. இது வாங்குறதுக்கு ஒரே ஒரு காரணம், பாகிஸ்தானில் நாளைக்கு அங்கே ஒரு துறைமுகம் கட்டின பிறகு பாகிஸ்தானை நோக்கி நிறைய கார்கோ வெசல்ஸ் வரும். வேறு யாரும் இல்லைங்க, சைனீஸ் தான் வருவாங்க மோஸ்ட்லி. அந்த மாதிரி கார்கோ வெசல்ஸை ஒரு இடத்துலேருந்து மற்ற இடத்துக்கு அவங்க தள்ளவும் இல்லாட்டி இந்த கார்கோ வெசல்ஸை இந்த மாதிரி திசை மாற்றவும் அதை இழுக்கவும் இந்த மாதிரி டக் போட்ஸ் தான் பயன்படுத்துவாங்க. இந்தியன் சைடு நம்மக்கிட்ட இருக்கணும் இந்த மாதிரி டக் போட்ஸ் நிறைய இருக்குது. ஸோ பாகிஸ்தான் கிட்டே இந்த மாதிரி இல்லைன்னு சொல்லிட்டு இப்போ அவங்க துருக்கியோட அந்த ஷிப் பில்டிங் கம்பெனி கிட்டே இந்த கான்ட்ராக்டில் ஈடுபட்டிருக்காங்க. ஓகே, இன்றைக்கி நம்ம பதிவை க்ளோஸ் பண்ணிக்கலாம். நிச்சயமாக நாளைக்கு வந்து ஒரு சுவாரஸ்யமான ஒரு செய்தியோடு நீங்கள் எதிர்பார்க்கலாம். அதற்கு முன்னாடி 2 உலகப் போரோட இந்த பாகம் 2 போஸ்ட் பண்ண சொல்லி நிறைய நபர்கள் கேட்குறீங்க. அது இன்னும் 5,000 நபர்கள் மட்டும்தான் பார்த்துருக்காங்க. ஸோ அது ஒரு 6,000 வந்த பிறகு நாங்கள் நிச்சயமாக நாங்கள் பாகம் 2 நாங்கள் போஸ்ட் பண்ணிடுறோம். சைனிங் ஆஃப் தமிழ் லைட்ஸ் ஆஃப் சேனல். நன்றி, ஜெய்ஹிந்த். மறக்காம தமிழ் லைட்ஸ் ஆஃப் சேனல் இன்ஸ்டாகிராம் டெலிகிராம் போன்ற பல சோஷியல் மீடியாவில் வரப்போகும் நாட்கள் நீங்கள் ஃபாலோ பண்ண ஆரம்பிங்க. அதுக்கான லிங்க் நாங்கள் கீழே கொடுக்குறோம். இனிமேல் நாங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக சோஷியல் மீடியாவில் ஆக்டிவாக ஆரம்பிக்கிறோம்.